அனைத்து வரிகளும் 10 மடங்கு உயரும். 100 நாள் வேலை பறிபோகும் என்பதால் ஊராட்சிகளை அதிராமப்பட்டினம் நகராட்சியுடன் இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கிராம மக்களின் கோரிக்கைக்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நகராட்சியுடன் இணைத்தால் சலுகைகள் பறிபோகும் என கூறி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மகிழங்கோட்டை, ஏரிப்புறக்கரை, தொக்காளிக்காடு, மலவேநீர்காடு, நரசிங்கபுரம் உள்ளிட்ட 5 ஊராட்சிகள் உள்ளன. இந்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் அரசின் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். இந்த ஊராட்சிகளை அதிராம்பட்டினம் நகராட்சியுடன் இணைக்க முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 1 கோடி பேரணியாக வந்து அதிராம்பட்டினம் நகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நூறு நாள் வேலை திட்டம் பறிபோகும், அனைத்து வரிகளும் 10 மடங்கு அதிகரிக்கும், தொழில் மானியங்கள் ரத்து செய்யப்படும், கால்நடைகள் வளர்ப்பு படிப்படியாக தடுக்கப்படும், மத்திய மாநில அரசுகளின் விவசாய மானியம் தடைபடும், விவசாய பயிர் பாதுகாப்பீட்டு திட்டம் தடைபடும், குடிநீர் கட்டணம் செலுத்த நேரிடும், இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும், வீட்டு மனை அங்கீகார கட்டணம் பல மடங்கு அதிகரிக்கும், ஊராட்சிக்கு வரும் நிதிகள் குறைக்கப்படும் என்ற நீண்ட நெடிய பட்டியலை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கிராம மக்கள் முன்வைத்தனர். அதிராம்பட்டினத்தில் அடிப்படை கட்டமைப்புகளை சரி செய்துவிட்டு நகராட்சியை விரிவாக்கம் செய்வது பற்றி யோசிக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். அதிராம்பட்டினத்தில் உள்கட்டமைப்பு இதுவரைக்கும் சரியில்லை. முறையான வடிகால் கிடையாது, முறையான சாலை வசதி கிடையாது, நாள் பூரா கொசுக்கடியில் சாகுறாங்க, டெங்குவால் சாகுறாங்க. உள்கட்டமைப்பை சரி செய்யாமல் நாங்கள் என்ன 10 கிராமத்தை இறைக்கிறோம், 20 கிராமத்தை இறைக்கணுங்கிறதுல வந்து எந்த வேலையுமே கிடையாது. முதல்ல உள்ளதை சரி செஞ்சுக்கிட்டு அப்புறம் கிராமங்களை இணைக்கிறதுல முறை நீங்கள் வந்துக்கிட்டு நடவடிக்கை எடுங்க. தயவு செய்து மக்களுடைய நலனில் முதல்ல அக்கறை காட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதிராம்பட்டினம் அல்ல அமெரிக்காவே ஒன்றா இணைச்சிக்கலாம். போராட்டத்திற்கு பிறகும் நகராட்சியுடன் 5 கிராமங்களை இணைக்க திட்டமிட்டால் பெருமளவில் உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் கிராம மக்கள் எச்சரித்தனர்.